हाय हेलो वेलकम टू अवर चैनल இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ராகி கூழ் எப்படி செய்யறது அப்படிதாங்க பார்க்க போறோம். இந்த ராகி கூழ் குழந்தைகளுக்கு கொடுக்கறனால அவங்க ரொம்ப சப்பியா கொழுகொழுன்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உடம்பு ரொம்ப இறுகல் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்குங்க. இந்த ராகி கூழை நீங்க 3 மாசத்துல இருந்து தாராளமா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஃபுட் அப்படினே சொல்லலாம். பொதுவா ராகி பால் எடுத்து தான் கொடுப்பாங்க. அப்படியும் கொடுக்கலாம் இல்ல ராகி கூழ் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ना ये पापा को 3 मासத்துல இருந்து இந்த ராகி கூழ் தாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாப்பாக்கு 11 மாசம் நடந்துட்டு இருக்குது. இப்பயும் கூட காலையில பிரேக்பாஸ்ட்க்கு பாப்பாக்கு ராகி கூழ் தான். சரி ஓகே இது எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ஸ்பூன்ல 3 ஸ்பூன் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அந்த 3 ஸ்பூன் ராகி மாவுக்கு இந்த 1 கிளாஸ் தண்ணி கரெக்டா இருக்குங்க. இப்போ நான் டம்ளர்ல 1 கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊத்தி வச்சிக்கிறேன். இந்த மாவு ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துல அந்த தண்ணியை மாத்தி ஊத்தி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ராகி மாவு ஃபுல்லா அதுல போட்டு mix பண்ணிக்க போறேன். ஏன் இப்படி mix பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா அடுப்புல வச்சிட்டு நம்ம mix பண்ணோம்னா அங்கங்க கட்டி கட்டி ஆயிருங்க. கரெக்ட்டா நம்மால mix பண்ண முடியாது. நல்லா வேகாமையும் போயிடும். குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த கட்டியை உடைச்சு பாத்தீங்கன்னா கூட வெள்ளை வெள்ளையா மாவு வேகாம இருக்கும். சோ அதுக்காக பச்சை தண்ணிலயே நல்லா mix பண்ணிக்கோங்க. தண்ணி சூடாயிருச்சு அப்படினா mix ஆகாது. கட்டி கட்டி ஆயிரும். சோ நான் இப்ப நல்லா mix பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க மாவு ஃபுல்லாவே நல்லா mix ஆயிச்சு தண்ணியோட. இப்போ நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். மழுமழுன்னு இல்லாம இருக்கும். சோ அதுக்காக இப்போ தூக்கி அடுப்புல வச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பால் பொங்கறப்பல பொங்கி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்கட்டும் நல்லா. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கீழே என்ன அடி புடிக்கிற மாதிரி ஆயிரும். சோ அதுக்காக தான் அப்பப்ப லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா பொங்கின மாதிரி வருது. இந்த சமயத்துல நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்பதாங்க கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டீங்கனாலும் அடியில புடிச்ச மாதிரி ஆயிரும். சோ நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க நம்ம எவ்வளவு தண்ணியா வச்சிருந்தோம். இப்போ எவ்வளவு கெட்டி ஆயிச்சு பாத்தீங்களா. இன்னும் கொஞ்ச நேரம் போக போக நல்லா கெட்டி ஆயிரும். அது வரைக்கும் கிண்டிட்டே இருக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேம்க்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க நம்ம எவ்வளவு தண்ணியா வச்சிருந்தோம். ரொம்ப கெட்டியாயிருச்சு. இப்ப தண்ணியாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம இருக்குறதாங்க கரெக்டான பதம் அப்படினு சொல்லலாம். டார்க் கலர்ல ஆயிருச்சு பாத்தீங்களா. இதுதான் கரெக்ட். இப்ப நான் வந்து அடுப்பு விட்டு கீழ இறக்கிட்டேன். இப்ப இது நல்லா ஆறட்டும். பாருங்க குழந்தைகளுக்கான கூழ் ரெடி ஆயிச்சு. கண்டிப்பா குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. 3 மாசத்துல இருந்து தாராளமா குழந்தைகளுக்கு நீங்க இத கொடுக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படினே கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.